வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை. இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2021 அக்டோபர் 11 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இன்னும் தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வங்கக்கடல் நிகழ்வை நோக்கி நகர்வதற்கு கேரள கடலோரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக கேரள கடலோரம் வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடக எல்லையை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது 15, 16, 17 தேதிகளில் 16 மையமாக வைத்து 15 பிற்பகல், 16 மற்றும் 17 மழை, மிக கனமழையை கேரளாவிற்கு கொடுக்கும் வகையில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடல் நிகழ்வு இன்று மாலைக்குள் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும். இந்த நிகழ்வின் காரணமா நேற்றைக்கு வட மாவட்டங்கள்ல பலத்த மழை, இதுல டெல்டா மாவட்டங்கள்ல தெற்கு டெல்டாவில் மிக கனமழை பல இடங்களில் பொழிந்திருக்கிறது. நேற்றே அறிவித்திருந்தோம், கர்நாடகா பகுதியில் தொடங்கிய மழை உள் மாவட்டங்களில் பொழிந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வந்து தற்பொழுது இலங்கையில் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் பெய்த மழை திருப்பிறகு வேதாரண்யம், முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதி வழியாக இலங்கைக்கு நகர்ந்து இலங்கை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கனமழை, தமிழர்கள் பகுதியில் கனமழையை கொடுத்து வருகிறது. அந்த இலங்கையில் பெய்யக்கூடிய மழை காரணமாக தான் இப்போவும் டெல்டா மாவட்டங்களில், அதுவும் குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் தூறல் காணப்பட்டு கொண்டிருக்கும். நேற்றைய மழை தெற்கே தொண்டி வரையும் தொண்டியிலிருந்து திருவள்ளூர் வரை மழை உள் மாவட்டங்களில், திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி, கரூர் மாவட்டம், அதே போல திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி, கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் பரவலாக, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் தருமபுரி விட சேலம் கூடுதல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையில் ராணிப்பேட்டையில் சற்று கூடுதல், திருவண்ணாமலையில் கிழக்கு பகுதி கூடுதல். ஆக இப்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நேற்று மாலை பொழிந்தது, அதற்கு பிறகு இல்லை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர், கடலோரம் வரைக்கும் நல்ல மழை. இன்றைக்கும் வானிலையை பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து அறிவித்து விடுகிறோம், இன்று அக்டோபர் 11 மாலை இரவு கண்டிப்பாக இன்று மழை உண்டு. காற்று சுழற்சி நெருங்கி வருகிறது, அரபிக்கடல் சுழற்சி, வங்கக்கடல் சுழற்சி தீவிரமடைகிறது. ஆக இரண்டுக்கும் இணைப்பை ஏற்படுத்தும் விதமாக மழைப்பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும். தினசரி மாலைக்கு மேல் மழை, மதியத்திற்கு மேல் உள் மாவட்டங்களையும் வட உள் மாவட்டங்களையும் வடகடலோர மாவட்டங்களையும் தொடங்கும் மழை, இரவுல கடலோர மாவட்டங்கள் வந்து பழுத்து பொழியும். இந்த மழை 14ஆம் தேதி இரவு வரை எல்லா இரவும் இருக்கிறது. மழை பொழிவு இடம் மட்டும் மாறி மாறி அமையும். இதில் தென் மாவட்டத்தில் அந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் குறைவாக இருக்கும். அந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் சாரல் மழை இருக்கும். எப்படின்னா 15, 16, 17 இன்று கூட சாரல் எட்டுகிறது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து கன்னியாகுமரி மேற்கு பகுதியில் கனமழை, கன்னியாகுமரி மழை ஆரல்வாய் மொழி தாண்டி ராதாபுரத்திற்கும் வரைக்கும் எட்டி இருக்கிறது. ஆனால் ராதாபுரம் சுற்று வட்டாரத்தில் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை. ராதாபுரத்திற்கு மேற்கே கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரத்துக்கு மேற்கு பகுதி மற்றும் ஆரல்வாய் மொழி, இன்னும் பனகுடிக்கு தெற்கே திருநெல்வேலி மாவட்டம், அதே மாஞ்சோலை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதி, இதெல்லாம் கனமழை. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நல்ல மழை, நீலகிரியிலையும் கனமழை, வால்பாறையிலும் நல்ல மழை. இப்படி மழைப்பொழிவு நல்ல மழையை கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு 14ஆம் தேதி வரை இரவு மழையாக நீடிக்கும். மாலை இரவு மழை, காலையில் இப்போ டெல்டா மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்திருப்பது படிப்படியாக விலகும். இலங்கையில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து வேதாரண்யம் பகுதியில் தூறல் காணப்படுகிறது. ஆக இது படிப்படியாக இலங்கையில் பெய்யக்கூடிய மழை. இது வந்து நேற்று புறப்பட்ட மழை தமிழக தரைப்பகுதியிலிருந்து, அது கடலை நோக்கி இறங்கி போகும். அது மெல்ல நகர்கிறது. அதிகாலை வரைக்கும் மழை எதிர்பார்த்திருந்தோம். அது இப்போ கடலில் இறங்கி போனதுக்கப்புறம் மழை, டெல்டா மழை தூறல் இருக்கும்.
பிறகு மேகம் விலகும், பிறகு வெளிச்சம் வரும், பிறகு வெப்பம் வரும், மீண்டும் இரவு மழை வந்துடும். ஆக 14ஆம் தேதி இன்னைக்கு தேதி 11, 12, 13, 14 இன்னும் 4 நாட்களுக்கு இரவு மழை இருக்கிறது. இதில் 12 வரைக்கும் கனமழை இருக்கிறது நைட்டில். 13, 14 அளவில் குறைந்திருந்தாலும் வட மாவட்டங்களில் சற்று கூடுதல் மழை இருக்கும் 13, 14. அடுத்தது 15 இரவு மழை தான், 14 வரைக்கும் இரவு மழை, மாலை இரவு மழை, மாலை உள்ளே இருக்கும், கடலோரம் வந்து இரவு வரும். ஓகே, அடுத்தபடியாக 15ஆம் தேதி அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வு. ஏற்கனவே நம்ம சொன்னது தான், தமிழக கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்தது, ஷகின் புயல் வந்து அரபிக்கடல் நோக்கி ஈர்த்தது, இந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் போனது, தற்பொழுது வங்கக்கடல் காற்று சுழற்சி ஈர்க்கிறது, அங்கிருந்து இங்கே வருகிறது. வரும்பொழுது கேரளாவில் 16ஆம் தேதி நுழையும் பொழுது, 16ஆம் தேதி கேரளாவோட வடக்கு பகுதியில் ஏறும் பொழுது செயலிழந்து காற்று கலைந்து ஒரு காற்று சுழற்சிக்கு கலைந்த காற்றாக ஒரு காற்று சுழற்சியாக போய் சேர்ந்துவிடும், அதோட ஒன்று சேர்ந்துடும், வங்கக்கடல் உள்ள சுழற்சியோடு போய் சேர்ந்துடும். ஆக அதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு 15ஆம் தேதி பிற்பகலிருந்து கேரளாவோட மழை கூடும். அது வரைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா பகுதியில் கன்னியாகுமரி எங்குமே இருந்து கொண்டே இருக்கும், மழை படிப்படியாக அதிகரித்து இருந்து கொண்டே இருக்கும். 15ஆம் தேதி வலுக்கும், 15ஆம் தேதி வலுக்கும், படிப்படியாக நேரமாக ஆக கேரளா கர்நாடகாவில் பரவலான மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது என்ன சொல்ல போனால் வயநாடு கூடகெல்லாம் மிக கனமழை, நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கனமழை, படிப்படியாக அது மிக கனமழையாக மாறி 16ஆம் தேதி மிக கனமழை. இப்போ உள்ள ஆய்வு முடிவின்படி அந்த மிக கனமழை எங்கு அமையினா அந்த தேனிக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த மிக கனமழை அமைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த மிக கனமழை அமைய வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் உள்ள ஆய்வு முடிவு அது மட்டுமல்ல வயநாடு கூடகு கூட. ஆக இன்னும் சொல்ல போனால், சரியாக சொல்ல போனால் தேனியிலிருந்து மடிக்கேரி வரைக்கும் அதாவது குடகு வரைக்கும் உள்ள பகுதியில் மிக கனமழை பெய்ய அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதனால வரக்கூடிய 16ஆம் தேதி மிக கனமழை அந்த பகுதியில் இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு மற்றும் வால்பாறை பகுதி மற்றும் பரம்பிக்குளம், ஆழியாறு, இந்த அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதி இந்த பகுதி. அது இல்லாமல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசிலையும் மழை உண்டு, கனமழை இருக்கும். ஒரு சில இடங்களில் மிக கனமழை இருக்கும், கன்னியாகுமரியில் கண்டிப்பாக மிக கனமழை உண்டு. ஆனால் எல்லாத்தையும் விட டாப் ரைன் இந்த காற்று சுழற்சி கலையும் இடம் கலைந்து தரையேறி அது வங்கக்கடலுக்கு வட தமிழகம் வழியாக தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா வழியாக அதாவது இப்படி போகும், அதாவது நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் வழியாக அது கிழக்கு நோக்கி பயணிக்கும். 17ஆம் தேதி 16ஆம் தேதி பிற்பகல் 17ஆம் தேதியும் போய் வங்கக்கடல் இறங்கும். இதனால் இந்த திருச்சி மற்றும் கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு வடக்கே, டெல்டா டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே கனமழை வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய 16, 17ஆம் தேதி பகல்ல கூட மழை இருக்கு. தென் மாவட்டங்களில் சாரல் மழை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழை. ஏன் திருப்பூர் மாவட்டம் சொல்ல மறந்தேன், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாண்டி அரவக்குறிச்சி வரைக்கும் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது 16ஆம் தேதி. இப்போ உள்ள ஆய்வு முடிவின்படி தயவுசெய்து கேட்டுங்க, இதை கேட்டுட்டு உடனே ஏதாவது உரம் போடுறாதீங்க, விதைச்சிடாதீங்க. திட்டம் கைவசம் இருக்கட்டும். மழைநீர் உங்கள்ட்ட வயலில் அதிகமாக இருந்தால் கூட பெய்ய வடிவடைன்னு தான் நான் சொல்லுவேன். பெய்யும் வரை வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் பெய்ய கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. சில பாயிண்டில் சில மயிரிழையில் அது விலகி போனால் பெரிய விலகலை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விலகல், ஒரு பாயிண்ட் விலகினுச்சுன்னா போகும்போது ஒரு பெரிய விலகலை கொடுக்கும். உங்களுக்குலாம் தெரியும் பாகை மாநில, ஒரு டிகிரி விலகினுச்சுன்னா போகும்பொழுது எங்கேயோ விலகி இருக்கும் அந்த விலகல் விரிந்து போகும்பொழுது. ஆகையின் காரணமாக தொடர்ந்து வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. அது மயிர் இழையில் கூட அந்த விலகல் இருக்கிறது. ஆக அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அப்புறம் இந்த லைட்டாக ஒரு சின்ன மாறுதல்னால சின்ன இதனால நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திசையன் விளைப்பு சாரி ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடலோரம் மாதிரி, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி மாதிரி ஒதுக்கிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதே போல கனமழை மிக கனமழை வாய்ப்பு பாலக்காட்டு கணவாய்க்கும் தெரிகிறது. உடுமலைப்பேட்டைக்கும், நெகமத்துக்கும், கருமாபுரத்துக்கும், காட்டம்பட்டிக்கும், இன்னும் கிழக்கே வந்து குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில் மற்றும் அப்படியே தென்னிலை, கரூர் மற்றும் அரவக்குறிச்சி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி,
இன்னும் உடுமலைப்பேட்டையோட கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, வெள்ளியம்பாளையம், கணபதிப்பாளையம், உடுமலைப்பேட்டை, முக்கோணம், இன்னும் இந்த பாலக்காட்டு கனமழையில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் மிக கனமழை வாய்ப்பு தெரிகிறது. கனமழை உறுதியாக தெரிகிறது. வாய்ப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், திட்டமெல்லாம் கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு மழை பெய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 16ஆம் தேதி 15ஆம் தேதி பிற்பகலுக்கு அப்புறம், 16ஆம் தேதி 17ஆம் தேதி முற்பகலில் இப்படி ஒரு மழை பெய்தால் நாம் என்ன செய்யணும்? ஒரு திட்டத்தை வச்சுக்கணும், அவ்வளவுதான். நெருங்க நெருங்க உறுதிப்படுத்தினா நீங்கள் திட்டத்தை கொஞ்சம் வலுக்கலாம், அப்படித்தான் நான் சொல்லலாம். தொடர்ந்து திட்டம் இருக்கட்டும் கையில். அதே போல் வால்பாறையிலும் மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, அதிலிருந்து பரம்பிக்குளம் ஆழியார் அணைக்கட்டு பகுதி, அமராவதி அணைக்கட்டு பகுதி மற்றும் ஆழியாறு அப்புறம் திருமூர்த்தி இந்த பகுதிகளுக்கும் மழை கனமழை மிக கனமழை தெரிகிறது. அதே போல் அது மட்டுமல்ல மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர், வெள்ளியங்கிரி, அப்படியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், துடியலூர், அப்படியே ஈரோடு மாவட்டம் எல்லை, ஈரோடு மாவட்டம் வரைக்கும், அதாவது அவிநாசி, திருப்பூர், அப்படியே பார்த்தீங்கன்னா பெருந்துறை, ஈரோடு, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயகம்பாளையம், என்னமங்கலம், அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டூர், கொளத்தூர், அப்படியே நான் சொல்லிட்டேன், அப்படியே சென்னை வரைக்கும். ஆனால் மிக கனமழை என்பது ஃபோர்ஸாக நுழையும் பொழுது அந்த நீலகிரி மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த ஆய்வு முடிவு இப்போ மீண்டும் அறிவிக்கிறேன். பார்த்துங்க, ஒரு வானிலை சுருக்கமாக, இன்றிலிருந்து 14ஆம் தேதி இரவு மழை, உள் மாவட்டங்களிலே மாலை இரவு மழை, காலையில் மழை இருக்காது, இப்போ இருக்கிற மேகம் விலகிடும், மீண்டும் மாலை மழை ஆங்காங்கே உருவாகி இரவு நேரம் கடலோரம் வரும், சென்னைக்கு மாலைக்கே வாய்ப்பு. ஓகேயா? தென் மாவட்டங்களுக்கு இப்போ வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தேனி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டுமே, அதை தாண்டி கொஞ்சம் வரலாம். படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் சாரல் எட்டும் திருநெல்வேலி மாவட்டத்தை எல்லையில், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் வரக்கூடிய 15-16ல் சாரல் எட்டும். அதாவது தென் மாவட்டத்தில் வங்க கடலோரம் கொஞ்சம் ஒதுக்கும், அதாவது எங்கன்னா திசை மலை கடலோரம், ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் காற்றுனால. அடுத்தபடியா வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 15 பிற்பகல், 16, 17 முற்பகல் ஆக 48 மணி நேரம் அதில் தமிழகத்திற்கு பகல்லையே மழை வாய்ப்பு இருக்கு. இதில் 16ஆம் தேதி வட மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கிறது. 16ஆம் தேதி பகல்ல இரவுல அந்த 48 மணி நேரத்தில் ஒரு 24 மணி நேரமாவது வட மாவட்டங்களுக்கு பகல்லையும் மழை இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்துக்குமே இருக்கு, எல்லா மாவட்டத்துக்குமே இருக்கு. வடக்கு கொஞ்சம் கூடுதல், ஏன்னா அது வழியாக தான் அது கடந்து வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக வரக்கூடிய 15, 16, 17 தேதிகளில் மிக கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். திட்டத்தை கைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேயா? நாட்கள் நெருங்கட்டும், நெருங்க நெருங்க உறுதிப்படுத்தலாம். ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு துல்லியம் கூடும், பார்த்துக்கலாம். அடுத்தபடியா வரக்கூடிய 17க்கு மேல 18, 19, 20 மழை இருக்கும். மாலை இரவு மழையாக ஆங்காங்கே ஆங்காங்கே பெரும்பாலும் காற்று சுழற்சியோட இணைந்த மழை, தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்திலையும். அடுத்த நிகழ்வு நம்ம சொன்னோமா, இந்த சிஸ்டத்துக்கு அடுத்தது 20, 21ஆம் தேதி ஒரு நிகழ்வு, அது மேற்கு தொடர்ச்சி மலையில மீண்டும் ஒரு மழையை கனமழையை கொடுக்கும். 20, 21 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், அது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி, கேரளா கர்நாடகாவிலையும் 20, 21 ஒரு கனமழையை கொடுக்கும். தமிழகத்தில் இந்த 17ஆம் தேதிக்கு பிறகு இரவு மழை தொடரும், பகல் மழை மட்டும்தான் இருக்காது. டோட்டலாக பார்க்கும் பொழுது 21ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் வரைக்கும் இரவு மழை உண்டு. இதில் இடையில 15 பிற்பகல், 16 நாள் முழுவதும், 17 பிற்பகல், அந்த 48 மணி நேரத்தில் பகல்லையும் மழை தெரியுது. புரியுதுங்களா? ஆக 21ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி 22ஆம் தேதி, 23, 24ஆம் தேதிகளில் தென்கிழக்கு காற்று, தெற்கு காற்று, தென்கிழக்கு காற்று, கிழக்கு காற்றாக வந்து 25 வடகிழக்கு பருவ காற்றாக மாறி 25ஆம் தேதி 25ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும். மாத இறுதி நாட்களில் அருகிலேயே காற்று சுழற்சி தாழ்வு நிலை உருவாகி நல்ல மழை மாத இறுதி நாட்கள் தீபாவளிக்கு முன் கொடுக்கும். தீபாவளி நேரத்தில் தீவிரமடைந்த வடக்கே விலகி சென்றாலும் அது தெற்கு ஆந்திராவிலே கடை கிடப்பதற்கே வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால தமிழகத்தில் தீபாவளி நேரத்தில் சுத்தமாக வறண்ட வானிலை இருக்காது, மழை வானிலை இருக்கும், அளவில் குறைந்திருக்கும். டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள்லாம், எல்லா மாவட்டத்துக்கும் நல்ல கவனிங்க. இப்போ ஒதுக்கி இருக்கு பார்த்தீங்களா, சில இடங்கள் நான் சொல்லணும், திசைன் விலை, ராமநாதபுரம், தெற்கு கடலோரம்லாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் அந்த இடத்துல மழை கிடைச்சிரும். தென்மேற்கு பருவமழையில் தான் அந்த இடத்துல காற்று, வடகிழக்கு பருவமழை தொடங்கணும்னா அப்படியே தலைகீழாக மாறிடும், அங்கே தான் நல்ல மழை கிடைக்கும். புரிஞ்சுங்க, அங்கே தான் நல்ல மழை கிடைக்கும். ஆக எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் சரியாக மழை இல்லாமல் இருக்கும் அங்கெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான இடம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி, இந்த மாதிரி வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான இடத்துல தான் தென்மேற்கு பருவமழை சரியாக பொழியாது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் பொழியும். ஆக வரப்போறது வடகிழக்கு பருவமழை. ஆகவே எந்தவித அதாவது என்ன சொல்லினா மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டங்களிலுமே சராசரிக்கு அதிகமான மழை இருக்கும், கேரளா கர்நாடகாவிலையும் இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வும் கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகும். அதே போல குமரிக்கடல் வழியா மாலத்தீவு பகுதி வரைக்கும் பின்மழை ஜனவரி டிசம்பர் மாதம் மழையெல்லாம் போகும். ஆகையினால நல்ல மழை இருக்கிறது ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடாவுக்கும் நிகழ்வுகள் வரும். ஆகவே மழை நிறைய இருக்கிறது, நம்பிக்கை கொள்வோம். மழை நீரை முதல்ல சேகரிப்போம். தயவு செய்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். இப்படி வானத்தை எதிர்நோக்கி ஏங்கி ஏங்கி இருப்பதை கைவசம் நீர் வைத்து கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய கற்றுக்கொள்வோம், மாறிக்கொள்வோம், மாற்றிக்கொள்வோம். இயற்கையை இயற்கை வானிலை மாற்ற காலம் அறுவடை நேரத்தில் தான் மழை வரும், புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இடையூறு கொடுக்கும் வானிலைக்கு நாம் நல்ல இடையூறு இல்லாமல் நாம் வானிலை செய்ய கைவசம் நீர் தேக்குவோம், கவலை இல்லாமல் விவசாயம் செய்வோம், மழைநீரை சேமிப்போம், வானிலை இருக்கணும் இணைந்திருப்போம். நன்றி.